guys, so happy to see you all again. இந்த இன்ஸ்டாவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னா வந்து அதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 2 மாதம் என் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் வந்து நான் என்ன நடந்தாலும் வந்து ஒரு போஸ்ட் போட்டு ஸ்டோரி போட்டு ஒரு காஃபி குடிச்சா கூட காஃபி அப்படின்னு சொல்கிற ஆள். பட் 2 மந்த்ஸ் வந்து நிஜமாலே உங்களை எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். எஸ், சர்வைவர் கேம் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தாச்சு. அதாவது இதை நம்ம பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. அந்த ஐலண்டில் போயிட்டு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருந்து நிறைய இருக்கு. அது வந்து ஒரு பெரிய 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 ஜெர்னி. பின்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை பற்றிலாம் வந்து இருக்கவே இருக்கு நம்மளோட யூடியூப், அதில் பேசுவோம். இங்கே எதுக்கு இப்போ இந்த வீடியோனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சில பேர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க, அதுவும் ஃபைனல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னை திட்டி தீர்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா வந்து நானாக இருந்தாலும் நேற்று அந்த ஃபைனல்ஸ் நான் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கே வந்து விஜயலட்சுமி அப்படின்ற அந்த சர்வைவர் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. பட் அங்கே காட்டினது மட்டும் இல்லைல்ல. இப்போ வந்து நான் இங்கே பேச போகிறது, கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறது, நான் ஒரு ஆடியன்ஸாக உங்கள் சைட்லேருந்து நான் எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது என் சைட்லேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றதுக்காக தான். இவங்களில் நிறைய பேரோட கோபம் என்னென்னா, ஏன் உமாபத்தியை செகண்ட் ஃபைனல்ஸாக கூட்டிகிட்டு போகல, அண்ட் ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணீங்க, ஏன் முருகலை குத்துனீங்க அப்படின்றது தான். இதுக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ஜேர்னியில் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் 3rd உலகம் திடீர்னு ஒன்றுமே புரியாமல் எனக்கு தூக்கி அங்கே போட்டப்போ எனக்கு மென்டலி ரொம்ப ரொம்ப ஐ வாஸ் கான். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டையோ நிலனையோ இங்கே எதையுமே நான் மிஸ் பண்ணலை. நான் மிஸ் பண்ணதே என்னோடய காடல்கள் மட்டும்தான். அண்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணது உமா. ஏன்னா அந்த மர்ஜருக்கு ஐ மீன் அந்த 3rd வேர்ல்டு எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தது உமா கிட்ட மட்டும்தான். நானே சொல்லியிருப்பேன் வந்து எனக்கு வீட்டுக்கு ஞாபகம் வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காந்துவேன், அதெல்லாம் வந்து போயில்லை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்னா அதாவது கேமராமேன்ஸ் அண்ட் பூம் ஆப்ரேட்டர் அந்த ஐலண்டில் இருக்கவங்களும் ஷஃபில் பண்ணி விடுவாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், கோகனட் ஐலண்ட்லேருந்து யார் வராங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்பேன் எப்படி இருக்காங்க அப்படின்னா. நான் அவங்க வரவங்களும் சொல்லுவாங்க உமா வந்து சூப்பராக விளையாடி உள்ளே வர சொல்லியிருக்காங்க அண்ட் அவிக்கே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் 100% வந்துடுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் அதுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன சாக்லேட் கிடைச்சிது. சாக்லேட்னா மிட்டாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன், என் பேக்லேயே வச்சுருந்தேன். ஏன்னா உள்ள கேம்குள்ளே போகும்போது நான் அதை போயிட்டு உமா கிட்ட, ஏன்னா நிறைய வரவங்க எல்லாமே வந்து எலிமினேட் ஆகி வரவங்க கூட சொல்லுவாங்க உமா இப்படி உமா அப்படி உங்களுக்கு இதை டெடிக்கேட் பண்ணோம் இப்படி பேசினா அவங்கள பற்றின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லாமல் இருந்தாலும் வந்து நான் உமாவை மிஸ் பண்ணிட்டேன். பட் அதை சொல்ல சொல்ல வந்து எனக்கு அப்படியே வந்து நான் கொஞ்சம் லவ்வில் பைத்தியம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ நான் மர்ஜருக்குள்ளே வந்து அந்த குட்டி சாக்லேட்டை கைக்குள்ளே வச்சுட்டு தான் வந்தேன். அண்ட் உள்ளே போயிட்டு நின்னப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே சேஞ்சாக இருந்தது. அது மாரி ஏன்னோ நம்ம இல்லை உள்ள கேட்ல. ஸோ நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இடத்துல இன்னொருத்தம் வந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சாச்சு. பட் உமா என்ன கூப்பிட்டுக்கல. பட் எனக்கு வந்து எப்படின்னா வந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஆனால் அதை நான் எங்கேயுமே காட்டிக்கல. பெட்ரேயல் தான் அது என்ன கேட்டிங்கன்னா. நான் அதை எங்கேயுமே காட்டிக்கல. நான் எங்கேயுமே வந்து ஒரு அதை வந்து அதை எலிவேட் பண்ணி ஒரு ஒரு சீன் போட்டு எப்படி பண்ணிங்க நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவுமே நான் பண்ணலை. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. பட் எனக்கு அதுதான் மோட்டிவேஷனாக இருந்தது. மேபி என்னோடய கேம் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் விளையாடி உள்ளே போனோம், யாரும் ஜஸ்ட் லைக் டேர் எனக்கு கூப்பிட்டு உள்ளே வச்சுக்காம அவ்வளோ நாள் நான் 3rd இயரில் கஷ்டப்பட்டேன். ஸோ உள்ளே வரும்போது ப்ரூவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நான் வந்து நினச்சிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் வந்து நான் கேட்டப்போ என்னை சூஸ் பண்ணாமல் அவர் இன்னொருத்தவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அன்றைக்கி கூட நான் நினச்சிட்டேன் இட்ஸ் ஓகே கண்டிப்பாக. சி, கேம் விளையாட தான் எல்லாருமே வந்திருக்கோம். அஸ் ஃபார் அஸ் வந்து நம்ம எனக்கு கேம்ப் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது கேமரா இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றது தூங்குறது அந்த இடத்துல யாருமே வந்து யாரையுமே இங்கே வந்து ஹர்ட் பண்ண போகிறது எதுவுமே பண்ண போகிறது. பட் கேமுக்காக ஒரு விஷயம் நடக்கணும் வந்து அதுதான் அவர் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
நான் வந்து அந்த உள்ள வந்தப்போ அம்சத்துக்கு ஏன் நீங்க போட்டீங்க, என்ன ஏன் கூப்பிடல, ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. எக்ஸப்ட் அந்த செகண்ட் டைம் வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிடும்போது, நீ ஃபர்ஸ்டே என்ன கூப்பிடல அப்படின்னு சொன்னேன், இல்ல நான் ஜூரியில போய் உட்காந்து ஓட் போறேன், உங்க ஓட்ல எனக்கு போனா வேணா போறான்னு சொன்னேன். ஸோ செகண்ட் டைமும் ஹீ லெட் மீ டவுன். அண்ட் அதுக்கு காரணம் இருக்கு, லெட் மீ டவுன்னா அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், பட் அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு சரியா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்கியா இன்னைக்கும் வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் நடந்தது, அதுவும் லாஸ்ட் டூ டேஸ்லாம் வந்து செஞ்சிட்டாங்க என்ன. ஸோ அப்படிதான் சொல்லணும், விக்கி இன்னைக்கும் போனதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசல. ஸோ அந்த ஒரு பெரிய கேப் இருந்தது. நானும் வந்து அவரை கேள்வி கேட்டதுனால மேபி வந்து அந்த அந்த கேப் வந்திருக்கலாம், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சுல அது எல்லாமே போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஐஸ்வர்யா வந்து உங்களுக்கு பின்னாடி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும்போது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படி ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரா உமா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி வந்து தப்பான கேள்வியாக எனக்கு தெரியல. பட் அதை வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் நடந்தது, எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. நான் வந்து காலி ஆயிட்டேன், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடல தூங்கலை. அந்த போல் மேலே, அதாவது கடைசி லிமிட்டி சேலஞ்ச், அந்த போல் மேலே போய் நிற்கும்போது கூட எப்போ விழுந்துருவனும் மயக்கம் போட்டோம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் அதுக்கு முந்தின நைட் ஃபுல்லாக தூங்கலை, அழுதுகிட்டே இருந்தேன், சாப்பிடல. இது எல்லாமே வந்து பயதவே வந்து இது எல்லாமே என்னை அவுட் அவுட் பண்ணி நான் வந்து இந்த கேமில் ஃபைனலிஸ்ட் ஆக முடியாது அப்படின்றதுக்காக இல்லை. அந்த அங்கே உள்ளே இருந்தவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நான் க்ளோஸாக இருக்கா என்னோட க்ளோஸ் அப்படின்னு நினச்ச ஒருத்தவங்க, பட் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 டிஸ்டர்பிங்கான விஷயம். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களே பிட்ரேயல், அந்த அதுதான் நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். எதுக்கு எதுக்குன்னு கேட்கும்போது மேபி அது வந்து அவங்க கேமாக இருக்கலாம். அந்த சரி இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். எது சொல்ல வந்தேன், சோயா இம்யூனிட்டி அன் யாருமே என்கிட்ட பேசலை. அந்த டூ டேஸும் யாரும் என்கிட்ட பேசலை. நான் வந்து தனியாக தான் உட்காந்துருந்தேன், போட்டில் தனியாக தான் வந்தேன், எல்லாம் பண்ணியாச்சு, ஏறி நின்னாச்சு. எனக்கு வந்து இவங்க வேணாம் சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு எதிராக இருக்காங்க, ஓகே இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து அதுதான் எனக்கு மோட்டிவேஷன், எப்படி ஜெயிக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் அன்றைக்கி வந்து என் ஓட் அவுட் பண்ண போகிறது நான் தான். இன்ஃபேக்ட் அதுக்கு முந்தின நாளே ஐஸ்வர்யா போனப்பயே ஓட் அவுட் பண்ணியிருக்க வேண்டியது நான் தான். என்ன நினச்சின்னு தெரியல, ஐ வாஸ் ரெடி டு லீவ் அண்ட் ஆல். விஷயம் அதாவது இதே வந்து ஒரு சர்வைவர் சீரீஸாக எடுக்கலாம், பிஹைண்ட் தி சீன்ஸ் நடந்தது. ஸோ அப்படி இருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து இம்யூனிட்டி வின் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆயாச்சு. அண்ட் நீங்கள் செகண்ட் ஃபைனலிஸ்ட் கூட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து உமாவை தான் கூட்டிகிட்டு போகணும்னு. இன்ஃபேக்ட் உமா என்கிட்ட பேசக்கூட இல்லை, என் முன்னாடி வந்து நின்னப்பே நான் சொல்லிட்டு, உமா நீ என்கிட்டயெல்லாம் எதுவும் பேசிடாத, நான் உங்களை தான் கூட்டு போவேன். அது வந்து மனசுலேருந்து வந்தது. ஓகேயா, அப்போ ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ட்ரைபல் கவுன்சிலுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் நடுவில் இருந்தது. அந்த 3 மணி நேரத்தில் நிறைய விஷயம் வந்து தெரிய வந்துச்சு, நிறைய விஷயம் நடந்தது. அது எப்பயுமே வெளியில் வராதுன்னு வச்சுக்கோங்க, நானும் சொல்ல மாட்டேன். எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு இருந்தது. நிமிஷம் நினச்சி பாருங்களேன், இப்போ வந்து எனக்கு தான் பவர் இருக்குது, நான் யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம், யாரும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது. அப்போது நான் அங்கே போய் உட்காந்துட்டு யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு மனசாக கூப்பிட்டுக்கலாம். நான் எதுக்கு உமா பத்தி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல போய் மாற்றணும், இது இப்படி பண்ணால் எனக்கு எவ்வளோ என் மேலே எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வரும்னு தெரியாத அளவுக்கு இல்லை நான். அது வந்து அது கண்டிப்பாக வந்து அது பெருசாக்குவாங்க அவங்க, அது ஒரு அது அது ஒரு வேறு மாதிரி போய் முடியும்னு இவ்வளோலாம் கேல்குலேட் பண்ணாமல் இருக்கிற ஆள் இல்லை. அண்ட் அதெல்லாம் அப்போ வந்து நான் பண்ணது வந்து ஒரு லீனியரான விஷயம், நான் பிளான் பண்ணி பண்ண விஷயம் இல்லை. நான் அவரை தான் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் காதுக்கு வந்த விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் அதுவும் நான் வந்து உமா கிட்டே போயிட்டு நான் உங்களை தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அஜித் சாருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு நான் மனசா அப்படி சொல்லலை. நான் சொன்னது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து உமா தெரியல, உமா மாறலாம், ஐம் கன்ஃபியூஸ்ன்னு சொன்னேன். அது நான் போய் மாற்றினேன் உள்ள. அண்ட் ஆல்சோ நான் வந்து உமாவை அவுட் அவுட் பண்ணல, எலிமினேட் பண்ணல, கேம் தூக்கி வெளியில் போடல. நான் ஃபைனலிஸ் என் பக்கத்தில் ஒரு சேஃபான பிளேஸ் இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்களும் நான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்கேன். அண்ட் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கேமில் தான் இருந்தாங்க. நான் எப்படி மர்ஜருக்குள்ளே வரும்போது நான் விளையாடி உள்ளே வந்தனோ அந்த மாதிரி விளையாடி உள்ளே வரலாம். சி
உமா பொறுத்த வரைக்கும் என்னது, அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு வந்து, நான் அண்ணனை ஜெயிக்க வைக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வெளில போனதுக்கு அப்புறம் கூட எந்த இம்யூனிட்டியுமே வந்து அவர் ஜெயிக்கல. சொல்லப்பட்ட காரணம் வந்து, எனக்கு இங்கே ஜெயிக்க வரல, எனக்கு கேமை விட்டு வெளில போனோம், இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் எனக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் மை ரீசன் நாட் டு சூஸ் இம். எனக்கு வின் பண்ணணும், அந்த ஒரு விஷயமும் வின் பண்ண மட்டும், அது மட்டும் இல்லை, மூணு நாலு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து நான் பண்ண ஒரு லீனியரான விஷயம். இது முதுகில் குத்துறது இல்லை, முதுகில் குத்துறது பார்க் எடிட்டிங்ல அப்படிதான். இன்ஃபேக்ட் வந்து ஜர்னலிஸ்ட் தான் உள்ள உட்காந்துருந்ததுல ஒருத்தர் வந்து, உள்ள வரத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க யாரை கூட்டிட்டு போறீங்கன்னு. நான் உமான்னு சொன்னப்போ வந்து ஐஸ்வர்யா நந்தா இவங்களோட ஹோட்டல்ல உமாக்கு போகும், யோசிச்சுட்டு பண்ணுங்க, ஸ்மார்ட்டா விளையாடுங்கன்னு சொல்லி தான் உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா வந்து உள்ள பண்ண விஷயங்கள் வேற, எடிட்ல காட்டின விஷயங்கள் தான். இன்ஃபேக்ட் நான் இதை வந்து நான் அர்ஜுன் சருக்கு முன்னாடியே கேட்டேன், அவங்களை வந்து நான் அங்கேயே எக்ஸ்போஸ் பண்ணேன், இந்த ஃபுட்டேஜ் எதுவுமே வரல. இன்ஃபேக்ட் என்ன, அதாவது நான் பண்ணது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, அதுக்கான ஃபுட்டேஜ் எங்கேயுமே இல்லை. பட் இட்ஸ் ஓகே, மேபி வந்து நான் வின்னர் அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த அந்த நேம் எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு வந்து காசு வந்துச்சு அந்த நேம் தேவையில்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது, பிட்ரேயல் அப்படின்றது இல்ல, அது அது வந்து என்னுடைய கே. இப்ப நீங்க சொல்றீங்களா இதை பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு தங்கம் ப்ளீஸ், நிலன் கார்டு பிளே பண்ணி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அது மட்டும் வச்சுட்டு வின் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஃபைனல்ஸ்ல ஸ்பீச் கொடுக்கும்போது எதுக்காக பண்றோம்னு பேசணும். அதுல நான் பேசின நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். பட் என்ன இது மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஃபைன் ஓகே. பட் அதுக்காக வந்து நான் நிலனோட அம்மா அப்படின்றதுக்காக மட்டும் நான் இந்த கேம் ஃபுல்லாக வரல. எனக்கு இம்யூனிட்டி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் நிலன் அம்மாவா இருந்தாங்க, இம்யூனிட்டிலாம் யாரும் எனக்கு கொடுக்கல, நீங்கள் நிலன் அம்மாவா அவங்கள ஓட் அவுட் பண்ண மாட்டேலாம் யாரும் சொல்லலை. நான் என்னுடைய டேலண்ட் வச்சு நான் அங்கே அவ்வளோ தூரம் வந்தேன், என்னுடைய எஃபோர்ட் போட்டு வச்சேன் வந்தேன். ஃபைனல்ஸில் ஸ்பீச்சில் நம்ம எதுக்காக வந்தோம், யாருக்காக விளையாடுறோம் அப்படின்னு பேச வரும்போது நான் நிலனோட பேரை எப்படி இருக்காமல் இருக்க முடியும். உள்ள நடந்த விஷயங்கள் வெளியில் வரவே வராது, யாரும் பேச போகிறதில்லை. ஆனால் என்ன சொல்றது, எதுவும் சொல்ல வேணாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள இருந்த ஜூரிக்கு தெரியும், மீன் உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியும், யாரு எப்படி விளையாண்டாங்க, யாரு பின்னாடி யாரு இருந்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதனாலதான் எனக்கு ஓட் வந்தது. உங்ககிட்ட இருக்க இந்த கோபம், அதாவது பிட்ரே பண்ணிட்டேன்றது, நீங்க பார்த்த அதே விஷயங்கள் தான் உள்ள வந்து என் கூட இருந்தவங்களும் பார்த்தாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள நினைச்சு அதையும் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு இருக்க கோபத்துல 5% அவங்களுக்கு இருந்தாலும், அவங்க வந்து இதே பிட்ரேயல், இதே வந்து ஏமாத்திட்டா, இவ தப்பு, இவ வந்து ரொம்ப கேவலமானவன் நினைச்சிருந்தா, எனக்கு ஒரு ஓட்டு கூட வந்திருக்காரு. அதாவது மாம்னு சொல்லிதான் இங்க யாரையும் வந்து, அதாவது வாட் ஆர் இட் இஸ் யுவர் பேட் உமன், ஆனா யுவர் மாம் ப்ளீஸ் டேக் இட்லாம் கொடுக்கல. நிஜமாலே வந்து அது நியாயமா பட்டுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது அது ஒரு விஷயம் போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண, தட் நான் நிறைய விஷயம் வெளியில காட்டல, நிறைய விஷயம் வெளியில வராது, யாருக்கும் புரியாது. பட் நான் யாரையும் பெட்ரே பண்ணல, நான் என்னுடைய கேம் மட்டும் தான் விளாண்டேன். பட் ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அப்படியா ஓகே அதெல்லாம் தூக்கி போட்டலாம் அப்படின்ற அளவுக்கு நான் பெரிய மகாத்மா தான் இல்லை. நானும் சாதாரண ஒரு பொண்ணு. அண்ட் என்ன என்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹிட் ஆகும், அதை நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அது எந்த விதத்தில் நான் வந்து திருப்பி கொடுக்கணுமோ அந்த விதத்தில் கொடுப்பேன். பட் இதுதான் நான் வந்து திருப்பி கொடுக்குறதுனா, நான் எலிமினேட் பண்ணி அவுட் அவுட் பண்ணி அப்படின்லாம் இல்லை. இப்போ ஃபைனல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை உங்களை கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், ஒருத்தவங்களை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னும் போது, நான் உமாவை எலிமினேட் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லோரும் கேட்குறது நியாயமான கேள்வி. நான் வந்து அவரை அதாவது சேஃபாக கொண்டு போகல, அவ்வளோதான். பட் கேமில் எல்லோரும் விளையாடி தானே வரணும், அது ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் அந்த மூணு பேரில் யார் வந்து ஜெயிச்சிருந்தாலும் என்ன செகண்ட் ஃபைனல்ஸாக கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபைனல் 2 days வந்து அங்கே என்னை வந்து வெளில தூக்கி வெளில போடல, அது மட்டும்தான் மிச்சம். அவ்வளோ ஹேட்ரட் எம்எல் இருந்தது, அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ஸோ ப்ரவுட் நான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஈஸிலாம் இல்லை இந்த வின், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மென்டலி ஃபிசிக்கலி. அந்த லாஸ்ட் 2 days வந்து என் லைஃப்லேயே அந்த மாதிரி நான் டேஸ் ஒரு ஒரு நாள் நான் பார்த்ததில்லை.
அப்படிங்க எல்லாமே டார்க்காக இருந்துச்சு. நான் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருப்பேன், பட் அன்னைக்கு என்னால் இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இனிமே இட்ஸ் அப் டு யூ, இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல நம்ம பேச போகிறதுலாம் நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி போகணும், கேமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டோம், எப்படி வந்து எங்களோட பாண்டிங் இருந்துச்சு அந்த மாதிரி தான். பட் திஸ் இஸ் ஐ திங்க் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு தான் ரூட் பண்ணோம், பட் நீங்கள் எப்படி எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அவங்களுக்காக. ஐ லவ் யூ ஆல், நம்புங்க என் சைட் நியாயம் இருக்கு. Love you.